பெரிய குரூப் போயிருக்கானே. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வந்து மதுரைக்கு பக்கத்தில் ஒத்தக்கடையில் இருக்க யானைமலைக்கு வந்திருக்கோம். இந்த யானைமலையில் என்ன இருக்குது, எப்படி இருக்குன்னு காட்டுறோம். இங்கே தான் வந்து சூரரை போற்று படமும் மேலே ஒரு பாட்டு சாங்கு எடுத்திருந்தாங்க. மேலே எப்படி இருக்குது, பாதை எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. நல்லா படிக்கட்டு போட்டிருக்காங்க, சைல பிடிச்சி இருக்கு, கம்பி இருக்கு. ஆனால் அந்த மலையில் பசுமைன்றதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே காஞ்சு போய் மொட்டை மலையாக தான் இருக்குது. உள்ளே வந்து ஒரு சின்ன குகை மாதிரி இருக்குது, ஏறுற பாதையிலேயும் குகையாக போயிட்டே இருக்குது. ஆனால் எவ்வளோ தூரம் தெரியல. மேலே போகிறதுக்கு வழி தெரியாதவங்களுக்கு ஆர்வ மார்க் போட்டு வச்சுருக்காங்க, இது ரொம்ப நல்ல விஷயம். வழி தெரியாதவங்களுக்கு வழி தெரிஞ்சுக்கலாம். பாதியில் தான் நிற்கிறோம். மதுரையோட வியூவே சூப்பராக இருக்குது. இதில் மேலே ஏறுறதுக்கு ஒரு இடத்துல ரொம்ப ஹைட்டான பாறை, அந்த பாறைக்கும் இந்த பாறைக்கும் தொடர்பே இல்லாதனால இரும்புல ஏணி படிக்கிட்டு மாதிரி போட்டிருக்காங்க.
இங்கே மதுரைக்குன்னு பல அடையாளம் இருக்குது. அந்த அடையாளத்தில் ஒன்று வந்து இந்த யானைமலை, ஒத்தக்கடையில் இருக்கிற யானைமலைன்னு ஒன்று இருக்குது. இந்த யானைமலையில் வந்து சமணர் படுகை இருக்குது, முன்னாடி இருந்த தமிழ் எழுத்துக்களும் கல்வெட்டுகளும் இருக்குது. சுமார் 2000 மேலே பழமையான மலை இந்த மலை அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரமும் இருக்குது. இங்கே வாங்க, சமணர் படுகை கல்படுகை இருக்குது, அந்த கல்வெட்டும் காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னைக்கு மலைக்கு வந்து நான் சுரேந்திரன், என் பையன் ஜசுரேன், இவர் அண்ணன் வந்து ராஜவேலு. இவர் தான் வந்து இந்த மலைக்கு வரதுக்கு முக்கிய காரணமாக கூப்பிட்டு வந்தார். அண்ணன் வந்து நிறையா வேலை பார்த்துட்ருக்காரு. அதாவது இருக்கிற கோயில்கள் மலைகள்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி தொல்லியல் பண்ணுறத விட இவர் நிறையா பண்ணுறாரு. இவர் ஃபேஸ்புக் ஐடியெலாம் பார்த்தீங்கன்னா இருக்கிற கோயிலில் வந்து எந்தெந்த கோயில் எங்கே இருக்குது எப்படி இருக்குன்றதெல்லாம் போட்டிருப்பார், என்னென்ன வரலாறுன்றலாம் சொல்லியிருப்பார். அதனால் அண்ணனை கான்டெக்ட் பண்ணேன். அண்ணன் தான், வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி நீ கூப்பிட்டு வந்திருக்காரு. நீ அடுத்து கொஞ்ச நாள் வந்து அண்ணன் கூட பயணம் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். அதனால் நிறையா கைடு பண்ணியிருக்காரு, நிறையா சொல்லியிருக்காரு. இங்கே இருக்க இந்த சமணர் மலை, சமணர் படுக்கையெல்லாம் வந்து இருக்குன்றது அவர் தான் சொன்னார். எனக்கு தெரியல, இந்த மலைக்கு இன்ன வரைக்கும் பாதை இருக்கானோட எனக்கு தெரியல. ஆனால் இவர் தான் கூப்பிட்டு வந்தார். இன்றைக்கி சிறப்பாக இருந்துச்சு மலை, நீங்களும் வாங்க. ஆனால் மலை வந்து ரொம்ப சின்ன மலை தான், ட்ரக்கிங் ஏறதுக்கு சூப்பர் மலை. மலை ஏறணும்னு நினைக்கிறவங்க வந்து இதில் ஏறலாம், ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான தூரம். இதில் ஏறினீங்கனாலே உடம்பு நல்லாயிருக்கும். இந்த மலை வந்து மதுரையில் யானை இது ஒத்தக்கடையில் உள்ள யானைமலைன்னு மலை. நீங்கள் மாட்டுத்தாவணிலேருந்து வந்தீங்கன்னா ஒத்தக்கடவுல வந்ததும் லெஃப்டில் பிரிஞ்சு உள்ளே வந்த உடனே இந்த மலைக்கு வந்துடலாம். ரொம்ப பக்கமான தூரம் தான், ரொம்ப சின்ன மலை. வந்து எல்லாருமே ஏறலாம், ஏற முடியாதுன்றவங்க கூட ஏறலாம். அதிகபட்சம் 10 நிமிஷம் தான் ஏறுற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கு மலை, நல்லாயிருக்கு. நின்று பார்க்குறதுக்கு வியூவும் சூப்பராக இருக்குது. இது வந்து யானைமலைக்கு பின்னாடி இருக்கிற சமண சிற்பங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கிபி 9-10 நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு போட்டிருக்காங்க. இந்த சைடு எந்த மாதிரி இருக்குது எப்படி இருக்குன்னு காட்டுறேன் வாங்க.
இது வந்து பாதுகாக்கப்பட்டு கம்பி வேலி கேட்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. போறதுக்கு அம்புக்குறியெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. வட்டகளை இங்க பாக்கறக்கே சிற்பங்கள் சூப்பரா இருக்கு. 9ஆம் 10ஆம் நூற்றாண்டுல செய்த சிலைகள் வந்து இன்ன அழியாம இருக்குன்னு போது ரொம்ப பெருமையான விஷயம். இதுவும் ஒரு மதுரைக்கு ஒரு பெருமை. சமணருடைய முக்கியமான வேலையை வந்து மருத்துவமும் கல்வியும் தான் அவங்களுடைய வேலையவும். அதுல ஒரு முக்கியமான பார்ட் வந்து இங்க இருக்கு. அதாவது அவங்க வைத்தியம் பார்க்கிறதுக்காக அன்னைக்கு நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு மருந்து தயாரிக்கிறதுக்காக மருத்துவம் பார்க்கறதுக்காக இங்க வந்து தங்கி இருந்திருக்காங்க. அதுக்கு உண்டான அடையாளமே இங்க இருக்கு. ஒரு மருந்து தயாரிக்கான குழியும் இங்க இருக்கு. வாங்க காட்டலாம். இந்த குழி தான் வந்து அவங்க மருந்து தயாரிக்க பயன்படுத்திருக்காங்க. இதுல வச்சு அவங்க அரைக்கிறதுக்கும் இடிக்கிறதுக்கும் ஒவ்வொரு மருந்து அரைச்சு இடிக்கிறதுக்கு தயார் பண்ணிருக்காங்க. இதுல தான் அது போக நம்ம அந்த காமிச்சோம்ல படுகை இந்த இதெல்லாம் எல்லாமே இங்க இருக்கு. இதுதான் முக்கிய ஆதாரமாவே இருக்கு. இங்க இங்கேயும் ஒரு தீர்த்தங்கர் இருக்காரு. இவர் வந்து அவர் மேல சுதை பூசி வண்ணம் திட்டிருக்காங்க. இது கடந்த 1000 வருஷத்துக்கு மேல இருந்தும் சிதைக்கப்படாம சுத்தமா இருக்கு. இது வந்து சுதந்திர கூடாதுக்காக சுதை பூசி வண்ணம் பூசியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேல பழமையானதா அந்த சிலை சொல்றாங்க. நன்றாக இருக்கிறது.